ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து ஐஎன்சி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டூ யூனிட் முடிச்சுட்டு அதுக்கான வீடியோஸ் ஃபுல்லாகவே போட்டிருப்போம். ஸோ தேர்ட் யூனிட் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். தேர்ட் யூனிட்டில் வந்துட்டு ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் போட்டிருப்போம். என்னால் வந்து நோட்ஸ் எடுக்க முடியல, என்னோடய ஆப் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இனிமேல் ஃபர்தராக என்னால் நோட்ஸ் எடுக்க முடியாது. நான் அதனால் ஒரு ஒரு பேராகிராஃபையும் உங்களுக்கு ஜூம் பண்ணி அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்குமே இந்த மாதிரி வந்து நோட்ஸ் எடுக்காமல் சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, பட் எனக்கு எனக்கு முடியலை. ஓகே, இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ காங்கிரஸ் வந்து இந்த டைமில் எமர்ஜ் ஆகிட்டு வந்துச்சு இல்லையா, நல்லா கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வந்துச்சு. ஸோ அதே மீன் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெவல்யூஷனரி குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு சில குரூப்ஸும் வந்துச்சு. இந்த குரூப்ஸ் என்ன அப்படின்னா, வாயலன்ஸ் முறையில் பிரிட்டிஷை வந்து நம்ம வெளியே அனுப்பிட்டு செல்ஃப் கவர்னிங் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதான் இந்த குரூப்போட ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த மாதிரியான இந்த ஒரு ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து பங்கு விதிச்சதுன்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்துச்சு இல்லையா, அந்த டைம்லேயே வந்து இந்த மாதிரியான ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மெயின் பிளேஸஸாக வந்து ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸ்க்கு எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, பெங்கால், பஞ்சாப், இந்த மூணு இதுவும். ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சிலையும் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா நிறைய ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸ் இருந்துட்டு தான் இருந்திருக்கு சரியா. ஸோ இந்த மாதிரியான ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸை வந்து க்ரஷ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, லார்ட் கர்சன் வந்து நிறைய ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ அதில் வந்து கொண்டதாக வந்து இந்த கிரிமினல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் சிஐடி இன் 1903. இது வந்து என்னென்னா சீக்ரெட்டாக வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவாங்க இந்த நேஷனலிஸ்டோடது, அதுதான் வந்து சிஐடின்னு சொல்கிறாங்க, கிரிமினல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இன் 1903. அடுத்து த நியூஸ் பேப்பர் இன்சைட்மெண்ட் டு அஃபன்ஸ் ஆக்ட் 1908, எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 1908 சரியா. இது ரெண்டுமே 1908 தான் வந்திருக்கும். ஸோ இதுக்கு தான் ஒரு க்ளூ மாதிரி சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. இந்த நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு பாம் மாதிரி தான், மக்கள்கிட்ட வந்து கருத்துக்களை சீக்கிரம் கொண்டு போகிறது. இது வெடிச்சிச்சு அப்படின்னா ஒரு விஷயத்தை பெருசாக்கணும்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா பெரிய விஷயம் தான், எட்டு திக்கிலையும் மக்கள்கிட்ட கொண்டு போகும். அதான் 1908 ஓகேவா. ஸோ 8 நியூஸ் பேப்பர் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் 1910 வந்திருக்கும். இந்த இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக ஆல்ரெடி படிச்சிருப்போம், இந்தியன் ப்ரெஸ் ஆக்டில் என்னெல்லாம் வரும்ன்ட்டு. அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் செடிஷியஸியஸ் மீட்டிங்ஸ் ஆக்ட் 1911, அதாவது வந்து கிளர்ச்சியை தூண்டுற விதமாக வந்து ஏதாவது ஒரு இது இருந்துச்சு மீட்டிங்ஸ் தான் இருந்துச்சுன்னா அந்த ஆக்டை பேன் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த 1911 ஆக்டம் சரியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபாரினர்ஸ் சில பேர் கூட வந்து நம்ம நேஷனலிஸ்டஸ்க்கு வந்து தொடர்பு இருக்குமோ அதனால தான் அவங்க இவ்வளோ வேகமாக ஆக்டிவாக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாரினர்ஸ் ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறத ஒன்று வந்து கொண்டு வருவாங்க 1914. ஸோ இது என்னென்னா ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாக்குள்ளே வரக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க என்ட்ரி ஆஃப் ஃபாரினர்ஸம் சரியா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளை வந்து அடக்கிறதுக்காக தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, பிரிண்டிங்கு, இந்த செடிஷியஸ் மெட்டீரியல்ஸ் வந்து எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுக்கிறது, இந்த மாதிரியான ஒடுக்குமுறைகளை பிரிட்டிஷ் வந்து கையாண்டிருப்பாங்க. அடுத்து த டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1915 சரியா. ஸோ இந்த ஆக்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எமர்ஜென்சியாக கிரிமினல் லா அப்படிங்கிற ஒன்று வந்து கொண்டு வருவாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம நேஷனலிஸ்ட் இந்த ரிவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க. ஸோ இதனால வந்து இவங்க நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எமர்ஜென்சி கிரிமினல் லா அப்படிங்கிற ஒன்று வந்து உள்ள வரும், டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்ற அந்த டாபிக். ஸோ இந்த ஆக்ட் என்ன அப்படின்னா, நம்ம யாராவது அவங்க சஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அவங்கள அப்படியே பிடிச்சி க்வெஷ்சன் பண்ணலாம் நம்ம. ஸோ இதுக்காக வந்து ஒரு மூணு கமிஷனரை லோக்கல் கவர்மெண்ட்டில் அவங்க அப்பாயிண்ட் பண்ணி, அதாவது லோக்கல் கவர்மெண்ட் வந்து மூணு கமிஷனர்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க இதுக்காக சரியா. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆக்ட் படி பிடிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது அந்த டிஃபென்ஸ் ஆக்ட், டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1915, இந்த ஆக்ட் படி பிடிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து டெத்து கொடுக்கலாம், இல்லை வந்துட்டு அந்த ஆயுள் தண்டனை கொடுப்பாங்களே அந்த மாதிரி கொடுக்கலாம், நாடு கடத்தலாம், 10 வருஷத்துக்கு வந்து ஜெயிலில் போடலாம், இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம் ஓகேவா. எப்போ அப்படின்னா ரூல்ஸு ஆர்டர்ஸு இதெல்லாம் வந்து வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆக்ட் வந்து அவங்க மேலே பாயும். ஸோ இந்த ஆக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்காணிப்பில் இருக்கும், ஆனால் நம்மளால் மேல்முறையீடு இதை பண்ணவே முடியாது இந்த ஆக்டில், இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஆக்ட் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாகூர் கான்ஸ்பிரசி ட்ரையல் நடந்துச்சு இல்லையா. ஸோ இதில் வந்து அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் லாகூர் கான்ஸ்பிரசி ட்ரையல் ஒன்று நடந்திருக்கும் இல்லையா, இதில் இந்த ஆக்டை வந்து அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்ட் தான் ரௌலட் ஆக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு பேஸாக இருந்திருக்கும். எந்த ஆக்ட்டு, இந்த டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1915, அதாவது கிரிமினல் லா எனாக்டட் ஓகேவா, இதுதான் கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் ரௌலட் ஆக்டுக்கு ஒரு பேஸ். ஸோ ரௌலட் ஆக்டோட பேஸ் எது அப்படின்னா நம்ம இதை தான் ஆன்சர் பண்ணணும். அடுத்து கிலாஃபட் மூமெண்டம். ஸோ கிலாஃபட் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மூமெண்ட்க்கும் இந்தியாவுக்கும் எந்த ஒரு, அதாவது இந்த மூமெண்ட் வந்து நம்ம நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இது ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அவசியம் வந்து நம்ம நாட்டில் இருந்திருக்காது, பட் ஸ்டில் சில காரணங்களால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதை தான் இங்கே பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் என்ன நடக்கும் அப்படின்னா, தர்க்கியோட சுல்தான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ட்ரிப்பிள் அலையன்ஸ் குரூப் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு அலைடு பவராக இருக்கிற நம்ம பிரிட்டிஷ், இந்த ரஷ்யா இவங்களெல்லாம் வந்து தோக்கடி
ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சுல்தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரை கலீஃபுன்னு சொல்லுவாங்க, அந்த கஸ்டடியன் ஆஃப் த இஸ்லாமிக் சாக்ரட் பிளேசஸ்னு சொல்லுவாங்க. அந்த இஸ்லாமிக் சாக்ரட் பிளேசஸ், அந்த இஸ்லாமியோட புனித தலத்துக்கெல்லாம் இந்த கலீஃப் தான் வந்து கஸ்டடியன் ஓகேவா. ஸோ வாருக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, பிரிட்டன் வந்து வின் பண்ணுவாங்களே, அவங்க வின் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனை, அந்த கலீஃப் அப்படிங்கிற அந்த பொசிஷனை வந்து வீக்கன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து இந்த ட்ரீட்டி ஆஃப் சர்வ்ஸ், இது ஒரு முக்கியமான ட்ரீட்டி ஆஃப் சர்வ்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து எதுக்காக சைன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணலாம். ஸோ ட்ரீட்டி ஆஃப் சர்வ்ஸ் வந்து இந்த பொசிஷனை வந்து இது பண்ணுறதுக்காக தான் வந்து சுல்தான் ஆஃப் கலீஃப் அவங்களோட இதை வந்து அந்த வார் டைமில் அந்த காலி பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த சைன் பண்ணியிருப்பாங்க இந்த ட்ரீட்டி. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸ்டர்ன் பார்ட், அந்த டர்க்கிஷ் எம்பையரோட ஈஸ்டர்ன் பார்ட்டான சிரியா, லெபனானை வந்து ஃப்ரான்ஸும், பாலஸ்டைன் ஜோர்டானை வந்து பிரிட்டிஷும் வந்து எடுத்துக்குவாங்க. அவங்கவுங்க கண்ட்ரோலுக்கு இது வந்துடும் ஓகே. ஸோ இந்த அலைடு பவர்ஸ், இந்த ஃப்ரான்ஸ், இந்த பிரிட்டனு, இந்த மாதிரியான இந்த அலைடு பவர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேலிஃபேட் அப்படிங்கிற அந்த பொசிஷனை வந்து எண்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க ஓகேவா. ஸோ கிலாஃபட் மூமெண்ட் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, முஸ்லீம்ஸ்குள்ளேயே வந்து இந்த கலீஃப் மேலே ஒரு சிம்பத்தியை கொண்டு வரும். ஸோ அப்படி கொண்டு வந்து நம்ம நாட்டில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டதான் இந்த கிலாஃபட் மூமெண்ட். யார் இதை பண்ணியிருப்பாங்கன்னா, அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் அலி பிரதர்ஸ், மௌலானா முகமது அலி, மௌலானா ஷவுகத் அலி இந்த மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா, அந்த ஒட்டோமன் எம்பையரை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து நம்ம ஒட்டோமன் எம்பையரை சப்போர்ட் பண்ணணும் அதான். ஸோ நிறைய முஸ்லீம் லீடர்ஸ், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், எம்ஏ அன்சாரி, ஷேக் ஷவுகத் அலி, சித்திக் அன், சையத் அதுரா, ஷாக் புகாரி, இவங்க எல்லாருமே வந்து இந்த மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட அந்த கிலாஃபட் மூமெண்ட்டோட முக்கியமான கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னா, இந்த பொசிஷனை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முதல் இது அதுதான், இந்த சுல்தான் அந்த தெற்கு பொசிஷன் வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முஸ்லீம்ஸோட புனித தலங்களை வந்து திருப்பி அவங்கக்கிட்ட கொடுக்கணும், அது அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. மூணாவது பாயிண்ட் வந்து, இவர் வந்து இதெல்லாம் காப்பாற்றுறதுக்காக சில நிலங்கள் வந்து அவருக்கு கொடுக்கணும், அதான் சஃபிஷியன்ட் டெரிஷரி. ஸோ அவங்களுக்கு இன்கம் வேணும், அதை பாதுகாக்கிறதுக்கு அதுக்காக சில நிலங்களை வந்து நீங்கள் அவருக்கு கொடுக்கணும். அடுத்து இந்த ஜசிரத் உல் அரப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரேபியா, சிரியா, ஈராக், பாலஸ்டைன், இந்த இடம்லாம் திருப்பி வந்து அவரோட சோவஜினிட்டி, அவரோட சோவஜினிட்டினா அவரோட அரசனைக்கு கீழே வரணும் அப்படிங்கிறது தான் சரியா. ஸோ இது எல்லாமே இந்த மூமெண்ட் வந்து இந்தியாவுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, இது வந்து அந்த கலீஃப்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த கிலாஃபட் லூட சொல்லிச்சு. பட் இது வந்து என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் முஸ்லீமையும் வந்து யுனைட் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய சான்ஸாக வந்து நம்ம நாட்டுக்கு இது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அப்போ வந்து இந்த ரீஜியனல், மத வாரியா, மொழி வாரியா அப்படி ஒரு ஒரு விதமாக பிரிஞ்சு கிடந்தோம். ஸோ இதை வந்து யுனைட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கெயில் மினாலுட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பேன் இஸ்லாமிக் சிம்பிள் ஓப்பன் த வே டு பேன் இந்தியன் இஸ்லாமிக் பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன். ஸோ அந்த இஸ்லாமிக் அந்த சிம்பிள் வந்து நம்மளோட இந்தியன் இஸ்லாமிக் பொலிட்டிக்கல் மொபிலைசேஷனை வந்து சேர்த்து வச்சிருக்கு, வழிவகுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே தான் வந்து காந்தியும் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, முஸ்லீம்ஸையும் நம்ம இந்தியன் ஹிந்துஸையும் வந்து யுனைட் பண்ணுறதுக்கு இது ஒரு வழியாக அவர் வந்து எடுத்துக்கிட்டாரு சரியா. ஸோ இந்த கிலாஃபத் இஷ்யூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புளையும் ஒரு ஒரு மாதிரி எடுத்துக்காங்க. உத்தரப்பிரதேசில் பார்த்தோம் அப்படின்னா, கிலாஃபத் அப்படிங்கிறது ஒரு உருது வேர்டு, அதாவது அகெயின்ஸ்டுன்ற மீனிங். ஸோ அவங்க எப்படி இந்த கிலாஃபத் மூமெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து போராடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அடுத்து மலபார், நம்ம கேரளா சைடு வந்து மாப்பிளைஸ் இவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த லேண்ட் லாட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ வந்து அவங்களுக்கு எதிரான ஒரு மூமெண்ட் இது, ரிவால்ட் இது அப்படின்ற மாதிரி இந்த மலபாஸ் நினச்சிக்குவாங்க ஓகேவா. ஸோ இங்கே ஒரு பேராகிராஃபில் காந்தியை பற்றி எழுதி கொடுத்துருப்பாங்க. காந்திக்கு வந்து கைசாரி ஹிந்த் கோல்டு மெடல் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து மனித நேயத்துக்காக கொடுப்பாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் ஓகேவா. ஸோ இது ஒரு அவார்டு. இன்னொரு அவார்டு வந்து ஜுலு வார் அப்படிங்கிற ஒரு சில்வர் மெடல் கொடுப்பாங்க. கைசாரி ஹிந்த் இது கோல்டு மெடல், ஜுலுவார் அப்படிங்கிறது சில்வர் மெடல். இது எதுக்காக அப்படின்னா, அவர் வந்து அந்த ஆம்புலன்ஸ் கார்ப்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வாலண்டியராக இருந்திருப்பார். ஸோ அதை ஹானர் பண்ணுறதுக்காக காந்திக்கு வந்து ஜுலுவார் அப்படின்ற ஒரு சில்வர் மெடல் கொடுத்துருப்பாங்க. அடுத்து போயர் வார் சில்வர் மெடலும் வாங்கியிருப்பார். போயர் வார் அப்படிங்கிற ஒரு வார் வந்து நடந்திருக்கும், அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காந்தி வந்து அதில் வந்து இந்தியன் வாலண்டியராக தான் போயிருப்பார். அந்த ஸ்ட்ரெச்சர் பியரர் கார்ப்ஸ் இதில் வந்து வாலண்டியராக அவர் இருந்திருப்பார் சரியா. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, காந்தி வந்து நான் கோஆப்ரேஷனை வந்து இந்த கிலாஃபத் மூமெண்ட்டோட கனெக்ட் பண்ணிக்குவார் ஓகேவா. ஸோ இதை வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா மெடல்ஸையும் அவர் வாங்கியிருந்தார்ல மேலே சொன்ன அந்த மூணு மெடல்ஸையும் வந்து என்ன பண்ணிடுவார், ரிட்டர்ன் பண்ணிடுவார். ரிட்டர்ன் பண்ணிட்டு சொல்லுவார், இந்த கடைசி ஒரு மாதமாக நடக்கிற எந்த விஷயமே வந்து இந்த காலனி அதுக்கு இந்த ஏகாதிபத்தியம் சொல்லுவாங்களே இம்பீரியல் கவர்மெண்ட்டை, இந்த இம்பீரியல் கவர்மெண்ட்டோட எந்த விஷயமே வந்து
அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை, ஒரு கிரிமினலாகவும் இருக்குது, நியாயப்படுத்துகிற மாதிரியும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ தப்பு, ஒரு தப்பை மறைக்கிறதுக்காக தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்லுவார் அப்படின்னா, எனக்கு இந்த கவர்மெண்ட் மேலே எந்த ஒரு மரியாதையும் இல்லை, எந்த ஒரு அன்பும் இல்லை அப்படின்ற மாதிரி காந்தி வந்து சொல்லி அந்த மெடல்லாம் ரிட்டர்ன் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட கிலாஃபத் மூமெண்ட் முடியுது. ஸோ ஆல் டுகெதர் இந்த தேர்ட் லெசனோட கடைசி பாட்டுக்கே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ரைஸ் ஆஃப் லேபர் மூமெண்ட் மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த தேர்ட் லெசன் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்து காந்தியன் ஃபேஸ்க்கே போயிடலாம். ஹாப்பி லேர்னிங், ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ.